Welcome to Susi Ideas. அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 26ஆம் தேதி ஆற்காடு தக்காங்குளம் என்ற கிராமத்தில் உள்ள கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணை என்ற இடத்தில் சமையல் அறை கழிவுகள், அதாவது பழத்தோல் காய்கறி தோள்களை கொண்டு இயற்கை முறையில் கிளீனர், அதாவது பயோ என்சைம்ஸ் செய்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்த திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருக்கு உறுதுணையாக உதவிய நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, பயோ என்சைம் அதாவது நேச்சுரல் கிளீனர் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். பார்ட் 1. தேவையான பொருட்கள். சிறிய அளவில் உள்ள வெயிட் போடும் மிஷின். தண்ணீரை அளப்பதற்கு தேவையான ஒரு மெஷர்மெண்ட் கப். தேவைக்கு ஏற்றபடி அகலமான மூடியுள்ள ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். அதுக்கப்புறம் தண்ணீர், சிட்ரஸ் பழங்கள். நான் வந்து எலுமிச்சை தோல், கமலா ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு தோல் இவைகளையெல்லாம் எடுத்திருக்கேன். இதோட அளவுக்கு வெட்டிடம் விடணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதற்கப்புறம் 6 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிலோவும் 800 கிராமும் நான் வெறும் பழத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்கறி தூள் கூட எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழத்தூள் வந்து ரொம்ப நல்லது. இந்த சிட்ரஸ் பழத்தூள் சேரும்போது வாசனையும் கலரும் நல்லா அருமையாக இருக்கும். வெல்லத்தோட அளவு 600 கிராம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், நான் முதல்ல 1 லிட்டர் பாத்திரமுள்ள அளவுக்கு நான் மெஷர்மெண்ட், 1 லிட்டர் அளவுள்ள பாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 600 மில்லி லிட்டர் தண்ணி ஊற்றணும். 180 கிராம் பழத்தோல் அல்லது பழத்தோலும் காய்கறியும் சேர்த்து போடணும். 60 கிராம் வெல்லமோ கருப்பட்டியோ ஏதோ ஒன்று 60 கிராம் சேர்க்கணும். இதுதான் அடிப்படை அளவு. நீங்கள் எத்தனை லிட்டர் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடி அளவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம்னு இதில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மட்டும்தான் செய்யணும். இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தை நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கவே கூடாது. மூடி வந்து நல்ல டைட்டாக இருக்கணும், வெளிக்காற்று உள்ளே போகாத அளவுக்கு இருக்கணும். 1 நாளைக்கு 1 தடவை அல்லது 2 தடவை மூடியை நம்ம திறந்து, நான் காட்டுறேன், மூடியை திறந்து கலவையை கலக்கி விடணும். சரியான அளவில் தான் பொருட்களை நம்ம அளந்து செய்யணும். நாம் செய்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா பொருட்கள், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்சைம் வந்து நல்ல கரெக்டாக வரும். அதாவது அந்த நேச்சுரல் கிளீனர் செய்யணுமே அது வந்து கரெக்டாக வரும். வாடி வதங்கியெல்லாம் இருந்தால் அந்த ப்ராசஸ் அவ்வளவு சரியாக வராது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பைனாப்பிள், கமலா ஆரஞ்சு, ஆரஞ்சு, எலுமிச்சைத்தோம் இதுவெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு இதில் இருக்குது. கண்ணாடி பாத்திரத்தில் செய்யவே கூடாது. கண்டெய்னரை வெயில் பட விடக்கூடாது. இதில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் கத்தரிக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய், வாழைப்பழம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை இலை, முள்ளங்கி, காலிஃப்ளவர், மாதுளைத்தோல் இவைகள் சேர்க்கக்கூடாத பொருட்கள். வெள்ளச்சத்தரை சேர்க்கவே கூடாது. இந்த நேச்சுரல் கிளீனர் எப்படி உருவாவது என்பதை நாம் பார்க்கலாம். நான் வந்து 10 லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரத்தில் 6 லிட்டர் அளந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 600 கிராம் ஆர்கானிக் வெல்லம் செய்கிறேன்.
கட்டியாவும் போடலாம் கொஞ்சம் தூளாவும் போடலாம் அப்ப சீக்கிரம் process ஆகும் அதுக்காக நான் தூளா சேக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம பழத்தோல சேர்த்துக்கலாம் இது பைனாப்பிள் அப்படியே சேக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு பைனாப்பிள் கடச்சா பைனாப்பிள் சேர்க்க அல்லனா 70% பழத்தோட 30% இதுல என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாமோ அதையும் சேருங்க ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ இத நாம வந்து மூடி வைப்போம் இத நாளைக்கு மறுபடி அதாவது நான் வந்து பெரிய வாயுல பாத்திரம் எடுத்துர்க்கேன் டைட்டாவும் இருக்கு அதனால நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இத கலக்கி விட்டா போதும் நீங்க வந்து இந்த மூடியோட அளவு வந்து சின்னதா இருந்ததுனா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை திறந்து மூடணும் நான் சொல்றேன் இப்படி திறக்கும்போது இதுல நாளையில இருந்து கேஸ் வந்து உருவாகும் அந்த கேஸ் எப்படி இதனோட இது எப்படி உருவாகுதுன்னா இந்த வெள்ளத்துல நம்ம வெள்ளம் போட்டோம் இல்லையா அதுல இருக்கும் பாக்டீரியா வந்து இந்த பழத்தோல்ல பழத்தோல சாப்பிடும் அப்ப பழத்தோல சாப்பிட்டுட்டு அது கழிவுப் பொருளை வந்து வெளியேற்றும் அந்த கழிவுப் பொருள் தான் ஈஸ்ட் அந்த ஈஸ்டால இந்த வெள்ள கரைசல வந்து ஜீரணம் பண்ண முடியாது அப்ப அது என்ன பண்ணோம் கேஸ் வெளியிடும் அப்ப அந்த கேஸ் வெளியிடும் போது இது இன்னைக்கு இப்படி இருக்கு நாளைக்கு இதெல்லாம் பொங்கிக்கிட்டே இருக்கும் அப்பதான் நம்ம இந்த மூடியை இப்படி எடுக்கறோம் எடுத்துட்டு இத ஒரு தடவை இந்த பழத்தோல எல்லாம் அமுக்கி விட்டு நல்ல கிளறி விடும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உருவாகி இருக்கும் அந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போய்டும் வெளியே காத்துல உள்ள ஆக்சிஜன் இது உள்ள போகும் சோ அதனால தான் இந்த process வந்து இது 30 நாளைக்கு நடப்போம் நம்ம 30 வெயில் படாத இடத்துல வச்சு தேனோ ஒரு தடவையோ இரண்டு தடவையோ இத திறந்து மூடி கிளறியும் விடணும் ஓகே 31வது நாள்ல இருந்து இது அமைதி ஆயிடும் தெளிய ஆரம்பிக்கும் கண்டெய்னரை அசையாம ஒரு இடத்துல வச்சிரணும் டைட்டா மூடி வச்சிரணும் 31வது நாள்ல இருந்து 90 நாள் process முடிற வரைக்கும் திறக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இது மேலே வெயிட் வச்சா இன்னும் நல்லது வெளிக்காற்று உள்ளே போகாது ஒருவேளை வெளிக்காற்று உள்ளே போச்சுன்னா அதன் மூலம் ஏதோ பூச்சியோ இல்லை இந்த பூச்சிகளோட முட்டையோ போய் இந்த கிளீனர் வந்து நம்ம நினச்சபடி கிடைக்காம இருக்கும் இந்த கிளீனர் மேலே நம்ம சரியாக ப்ராசஸ் பண்ணியிருந்தா 90 நாளைக்கு அப்புறமா இது மேலே வெள்ளையாக ஒரு பாலாடை மாதிரி படியும் அந்த பாலாடை மாதிரி படிஞ்சதுன்னா நம்ம நல்லா செஞ்சுருக்கோம்னு அர்த்தம் ஒருவேளை அது இல்லாமல் கருப்பாக மிதக்கும் அப்படி கருப்பாக மிதந்ததுன்னா அதாவது தேவையான அளவு வெள்ளம் சேர்க்கலைன்னா கருப்பாக இந்த பூஞ்சக்காலன் மாதிரி அப்போ கூட நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதில் கொஞ்சம் தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மறுபடி அது வந்து தெளிய ஆரம்பிச்சிடும் 31வது நாள்லேருந்து 90 நாள் முடியும் போது தான் இது வந்து மேலே வந்து தெளிவாகவும் அடியில் வந்து நம்ம வண்டல்னு சொல்லுவோம் இல்லையா படியும் இல்லை ஆற்றுலாம் படியும் இல்லை அடியில் அது மாதிரி படிய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அதை எப்படி எடுத்து வடிகட்டுறதுலாங்கிறதுல வந்து பார்ட் 2ல பார்க்கலாம் தேங்க்யூ